வாங்க தம்பி வாங்க, முதல்ல உட்காருங்க. யோ, இன்னமும் முடி வெட்டுற கடை மாதிரி மாசம் மாசம் வரும்போதெல்லாம் உட்காருங்க தம்பி உட்காருங்க தம்பின்னு உட்கார வச்சு அமிச்சுன்ற டியூ கட்டிவே கட்ட மாட்டியா? கோவப்படாதீங்க தம்பி. அம்மா, பேங்க் தம்பி வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடி பண்ணு. இதோ ரெண்டு நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஏங்க எனக்கு எதுவும் வேணாங்க. தப்பா உங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட எல்லாம் வரல, உங்க 1.5 லட்சம் டியூ பாக்கி, இன்னைக்கு கட்டலாம் எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி தருவ சொல்லிக்காங்க. தம்பி ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன். ஜன்னல திறங்க. யோ, உள்ள பொம்மனி துணி நீ மாத்த போறங்க, என்ன போய் தரன்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க தரங்க. பாருங்க சார், இதெல்லாம் என் வேலை இல்ல, நீங்க என்ன முடிச்சு விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். கண்டிப்பா இன்னைக்கு முடிஞ்சிரும், ஜன்னல திறங்க. போகாம மாசம் மாசம் வந்து காசு காசு கால உள்றடா, என்ன சாவடிக்காதடா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன், விட்டுறா, நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே, என் மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்படா தலை நிமிந்து நடப்பேன்? தலைகீழ நடந்து இல்ல, வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானத்து சொல்லிட்டு போயிடுறேங்க. நீ பேங்க் போய் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும், அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லன்னா பச்சை பச்சை கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா, நாங்க தாலி கட்டணுமா? போட, வேற ஆள பாரு. போட, போ, போ, போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும். ஏன்? நான் சும்மா சாக மாட்டேன்டா, என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சிட்டு சாவ. நீ தொங்குடி, இருமா, இருமா, நான் அந்த அம்மா அவங்க சொல்லு. ஏய், நீ அப்படியே இரு, மூணு முடிச்சு போட்டோம். டேய், நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா, கல்யாணம் பண்ணி பார், வீட்டை கட்டி பார்னு சும்மா வா சொன்னாங்க. டேய், ஜெஸ்ஸிய வெளிய கூட்டு போறேன்னு சொன்னேன், வண்டி வேற இல்ல. ஏண்டா பங்களான்னு பேர் வச்சுக்கிறிய? ஏதாவது ட்ரக் வச்சுக்கிற? அவ வேற வரலன்னா டெரர் ஆயிடுவா. ஜெஸ்ஸியாடா? டேய், அவ குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதரா? அவங்க அப்பன் ஒரு கோட்டா சீனிவாசராவ், அவங்க அம்மா சின்ன திரை வடிவக்கரிசி, அவ தம்பி அதோட மோசம்டா. அவன் ஒரு நடிநீசி. நான் பத்திரமா இரு மச்சான். அப்புறம் பைக் வேணா வாசல கால் பண்ணு மச்சான், அவன் தான் ஃப்ரீயா இருக்கான். டேய் பங்களா, குட் ஐடியாடா. சொல்லுடா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, நியூஸ் மெயில் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீயும் நானும் வெளில போறோம். இன்னைக்கா? நோ சான்ஸ், நிறைய வேலை இருக்குப்பா. இந்த வர்க் முடிக்கணும், மார்க்கெட்டுக்கு போகணும், அப்புறம் ஈபி பில் வேற கட்டணும். இன்னைக்கு முடியாது. இவ்வளவு வேலை இருக்கா? அப்ப சரி, இன்னும் 10 மினிட்ஸ்ல வர. முடியாது, முடியாது, முடியாது. உனக்கு என்ன டிக்கெட் எடுத்தாச்சு? 10 மினிட்ஸ்ல நான் இருப்பேன். என்னால வர முடியாது, சாரி சாரி சாரி. யப்பா, என்னடா அவனுங்க, லவ் பண்ணாலும் பிஸி ஆகுறானுங்க, லவ் பண்ணாலும் பிஸி ஆகுறானுங்க. ஹலோ, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல வர, ரெடியா இரு, கிளம்பிட்டேன். மச்சான், நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்டா. சொல்லு. டேய் வசந்த், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. வர்க் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கடா. அம்மா பிரீத்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கடா. சொல்டா. ஒண்ணு இல்ல, அப்ப வச்சிரு. டேய் 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 வசந்த் இருடா, நான் ஜெஸ்ஸிய கூட்டினு வெளியே போனோம், வண்டி கொடுத்தா நல்லா இருக்கும்டா. ஹலோ டேய், ஹலோ டேய் வசந்த், உன் வண்டி வேண்டாம் எனக்கு. ஹலோ டேய், நான்
ஒண்ணும் கேக்கலடா. டேய் நான் பேசுறது இப்ப கேக்குதா? டேய் ஏடா கத்துற, மெதுவா பேசுறா. டேய் நான் பேசுறது இப்ப கேக்குதா? எனக்கு வண்டி வேணும்டா, நான் ஜெஸ்ஸியோட வெளிய போறோம். ஹலோ டேய், டேய் என்னடா? ஹலோ ஹலோ, இவன வேணே கலாய்க்கறானா? டேய் டேய் வசந்த் கேக்குதா? குட்டி கேக்கலடா. வசந்த் வண்டி வேணும்டா. ஹலோ ஏய் போடா, நான் சரவணன் வீட்டுக்கு போறேன்டா. ஓகேடா, சரவணன் கேட்டதா சொல்லு. அப்போ வண்டி வேணும்டா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ யப்பா, வண்டிடா. ட்ரு ட்ரு வண்டிய தேவலடா, நான் ஜெசிய உப்புமுட தூக்கி கூட்டு போறேன். ஐயோ நீ தீவிரவாதிடா, உன் சாவகாசமே வானா அப்பா.